கடை வச்சுக்கிட்டு வச்சிருப்பவர்கள் யாராவது ஸ்ரீலங்காவுக்கு சென்று வந்தால் அவர்களுடைய இது நிராகரிக்கப்படும், அத்துடன் அவர்களுடைய நிலைமைகள் மாற்றப்படும். இந்த வீட்டு முத்தத்திலேயே நீங்கள் அரசியல் கதைத்துக் கொண்டு விடுதலை புலிகளை பற்றி கதைப்பவர்கள் இங்கு வரப்படாது என்று சொன்னவர்கள் இன்று சர்வதேச மேடைகள் நின்று உங்களுக்கு தமிழ்நிலம் எடுத்து தருவோம், யுஎன்ல நின்று தமிழ்நிலம் எடுத்து தருவோம். ஒரு போராட்ட காலத்தில் தமிழருடைய விடயத்திலேயே அக்கறை இல்லாதவர்கள், தமிழருடைய விடயத்தை பற்றி கதைக்க போனவர்களுக்கு வீட்டில் உள்ள இந்த நாய்களை அவிட்டு விட்டு கலைத்தவர்களும், அந்த அண்ணன் இளமரகாய தலைவர் போல இருந்து வேலை செய்தார் என்று கதைக்கிறாங்க. சரியான கட்டத்தில் வந்திருக்கின்றது இறுதி தீர்மானம். அதாவது 51வது கூட்டத்தில் தொடரில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சரியான முறையில் அணுகின்றது, அதற்கான வேலை திட்டங்கள் நடக்கின்றது. மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கையில் அதுவும் சொல்லப்படுகின்றது. உண்மையான மனித உரிமை செயற்பாட்டாளர் உங்கள் பாசாங்கு செய்யும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் இருக்கின்றார்கள். அது அதவர்கள் பற்றி நாங்கள் கதைக்கவில்லை. உண்மையான ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் வேலை செய்யும் பொழுது அவர் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. பிரான்ஸ் மனித உரிமைகள் இல்லத்தினுடைய இயக்குநரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான எஸ் பி கிருபாகரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு, வணக்கம் நேயர்களுக்கு. இலங்கையினுடைய அரசியல் மனித உரிமைகள் தொடர்பில் சர்வதேசத்தினுடைய போக்கு தற்பொழுது சற்று மந்தகதியை அடைந்திருப்பதாக பொதுவான ஒரு விமர்சனம் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களோடு இணைந்து செயற்படக்கூடிய நீங்கள் மனித உரிமைகள் மன்றத்திலும் கூட இலங்கையினுடைய செயற்பாட்டுக்கு ஆதரவு நிலையும் ஈழத்தமிழர் விவகாரம் ஒரு தொய்வு நிலையும் அடைந்திருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு பரவலாக எழுந்திருக்கின்றது. இந்த அரசியல் சூழ்நிலையையும் சர்வதேசத்தினுடைய ஒரு மௌனமான அல்லது தாமத போக்கினையும் நீங்கள் எப்படி அவதானிக்கக்கூடியதாக இருக்கு? உண்மையில் இப்பொழுது நடந்து வரும் 53வது கூட்டத்தொடரை நாங்கள் வடிவாக அவதானித்து அங்கு ஸ்ரீலங்கா விடயங்களில் நடக்கும் விடயங்களை பரிசீலித்து பார்த்தால் சர்வதேசத்தினுடைய நிலைமை உண்மையில் ஸ்ரீலங்கா மீது கோபமடையும் நிலைமைகள் தான் வந்திருக்கின்றது. சில அரசியல் விடயங்களில் அவர்கள் பின்னுக்கு நிற்கலாம், ஆனால் பொறுப்பு கூறல், அதாவது மனித உரிமை, இன அழிப்பு, போர் குற்றம் போன்ற விடயங்களில் அவர்கள் மிகவும் கடுமையாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு இந்த மனித உரிமை சபையில் நடந்து வரும் விடயங்கள் உதாரணம். மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கை, உதவி ஆணையாளர் விட்ட விடயங்களும், அம்னிஸ்டி மற்றது கோ குரூப் போன்றவர்கள் விட்ட அறிக்கைகளையும் பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்காவினுடைய நிலைமை பொறுப்பு கூறல், நான் அரசியல் விடயத்துக்கு போகவில்லை, பொறுப்பு கூறல் விடயத்தில் ஸ்ரீலங்காவினுடைய நிலைமை ஒரு பரிதாபத்துக்கான நிலைமை. நான் நிச்சயமாக பரிதாபம் என்று பாவிப்பது தவறு. நிச்சயமாக ஒரு கடும் போக்கு சர்வதேசத்தில் உருவாகி உள்ளதை பார்க்கின்றோம். அதில் ஆணையாளருடைய அறிக்கையில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது, நீங்கள் பல ஆணைக்குழுக்களை இதன்றது போல் இப்பொழுதும் ஆணைக்குழுக்களை நியமிக்கலாம், நியமிக்கின்றீர்கள், இதுகள் எல்லாம் ஒன்றையும் செய்யாது. ஒரு வசனம் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உள்நாட்டில் நீங்கள் வடிவாக இதை பார்க்க தவறிய காரணத்தினால் எமக்கு உரிமை இருக்கின்றது, சர்வதேச அளவில் இந்த விடயங்களுக்கு நாங்கள் நீதி காண்பது என்று கடுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் பொறுப்புக்கூறல் விடயத்தில் மனித உரிமை சபை 100% சரியாக போய்கொண்டிருக்கின்றது, அது மெல்லமாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது. இந்த மனித உரிமை சபையில் உண்மையில் தமிழ் மக்களுக்கு ஒரு வெறுப்பு வருவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், அங்கு தமிழ் செயற்பாட்டாளர் சிலர், செயற்பாட்டாளர்களோ என்னவோ தெரியவில்லை, அவர்கள் வந்து அந்த சபையினுடைய வேலை திட்டங்களை பிழையாக மக்களுக்கு கொடுத்தது. அங்கு சுய நிர்ணய உரிமைக்கு நாங்கள் விடயம் காணலாம், தமிழ் இளம் பெறலாம் போன்ற விடயங்கள் கொடுத்தால்தான் தமிழ் மக்கள் அதை வெறுத்தார்கள். ஏனென்றால் அங்குள்ள விடயங்களை சரியாக அந்த மக்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அங்கு பொறுப்பு கூறலுக்கு சரியான முறையில் முன்னேறுகின்றது. ஆகையால் இந்த 53வது கூட்டத்தொடரை நான் உதாரணமாக வைத்து சொல்லுகின்றேன். இதை விட பல விடயங்கள் சர்வதேச ரீதியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகையால் பொறுப்பு கூறல் விடயத்தில் ஸ்ரீலங்கா நிச்சயமாக
கஷ்டப்படுகின்றது, கஷ்டப்படப்போகின்றது. நீங்கள் ஐநா மனிதருமைகள் ஆணையாளருடைய கருத்தை குறிப்பிட்டீர்கள். இலங்கையை நோக்கி ஒரு கடுமையான செய்தியினை அவர் குறிப்பிட்டிருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு அந்த அறிக்கையில் இருப்பதாக. ஆனால் உங்களுக்கு நல்லா நன்றாக ஞாபகம் இருக்கும், யுத்தம் நிறைவு பெற்ற பின்னர் 2009 பின்னர் நவநீதம் பிள்ளை அம்மையாராக இருக்கலாம், லூயிஸ் ஆபர் அம்மையாராக இருக்கலாம், அல்லது அதற்கு பின்னரான அல் ஹுசைனாக இருக்கலாம், இப்படி பல கடுமையான அறிக்கைகளையும் கடுமையான கருத்துக்களையும் வெளியிட்டார்கள். அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட நாட்கள் பதவிக்காலம் முடிந்த பின்னர் அவர்கள் முன்னாள் மனிதுரிமைகள் ஆணையாளர் என்கிற பதத்தோடு அவர்கள் எல்லோரும் வெளியேறி விடுகின்றார்கள். இந்த அறிக்கையில் கடுமையாக வருவதும் கடுமையாக வராமல் விடுவதும் தமிழர் நலனை பொறுத்தவரையில் சர்வதேசத்தினுடைய ஒரு ஏமாற்று வித்தையாக உங்களுக்கு தெரியவில்லை? தமிழர் இங்கு நடக்கப்படும் விடயங்களை நாங்கள் மிகவும் அவதானமாக பார்க்க வேண்டும். மனித உரிமை சபை பிழையான விதத்தில் பார்க்கப்பட்டு விட்டது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களால், இதுதான் உண்மை. மனித உரிமை சபையில் 2006 தொடங்கிய காலத்திலிருந்து அங்கு சுயநிர்ணய உரிமையோ அரசியல் தீர்வுக்கோ அல்லது தமிழிடம் பெறுவதற்கோ எந்த வித சாத்தியக்கூறுகளும் அறவே இல்லை. இதை அரசியல்வாதிகள் சிலர் அதை பிழையாக தெளிவுபடுத்தி சொன்னார்கள். அங்கு உள்ள நிகழ்ச்சி நிரல் இடம்பெயர்ந்தவர்களை பற்றி இருக்கும் பொழுது சுயநிர்ணயை பற்றி பேசுவார்கள். அங்கு இனத்துவசத்தை பற்றி கதைக்கும் பொழுது போய் தமிழிடம் வேண்டும் என்று கேட்பார்கள். இப்படியான தவறுகள் நடந்தது. நீங்கள் சொல்வதில் சில உண்மைகள் இருக்கின்றது. என்னவென்றால், தமிழரசு இதுவரையில் நீங்கள் சொன்னது சரி, 8 தீர்மானங்கள் மனித உரிமை சபையில் வந்திருக்கின்றது. நாங்கள் 2009 ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவாக கொண்ட தீர்மானத்தையும் சேர்த்தால் எல்லாமாக 9 தீர்மானங்கள் வந்திருக்கின்றது. நீங்கள் இந்த 8 தீர்மானத்தை நீங்கள் வடிவாக பரிசீலித்து பார்க்கும் பொழுது, இது உண்மையில் சொல்லுகின்றேன், அரசியல்வாதிகளுக்கு பொறுமையும் இல்லை, அவர்கள் அதை பார்க்கவும் மாட்டார்கள், அவர்களுடைய சிந்தனை வேறு. ஆகையால் நான் ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர், வழக்கறிஞர் போன்றவர்கள் அதை உண்மையான வழக்கறிஞர், சட்டத்தரணி என்னும் பொழுது மனித உரிமையில் உள்ள சட்டத்தரணிகள், விடியம் விளங்கிய சட்டத்தரணிகள் பார்க்கும் பொழுது நன்றாக ஒன்றை அவதானிப்பார்கள். என்னவென்று கேட்டால், மனித உரிமை சபையினுடைய தீர்மானம் என்பது முன்னேறி வந்திருக்கின்றது, மெல்ல மெல்லமாக முன்னேறி வந்திருக்கின்றது. இன்று ஒரு சரியான கட்டத்தில் வந்திருக்கின்றது இறுதி தீர்மானம். அதாவது 51 கூட்டத்தில் தொடரில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சரியான முறையில் அணுகின்றது, அதற்கான வேலை திட்டங்கள் நடக்கின்றது. மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கையில் அதுவும் சொல்லப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே சாட்சிகளும் அதற்கான ஆதாரங்கள் தேடும் விடயங்களில் இறங்கிவிட்டோம். இது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். மில்லியன் கணக்கில் பணத்தை செலவழித்து சாட்சிகள் முன்னர் வந்த தரிசுமன் அறிக்கையை ஐநா நிராகரித்து விட்டது. நிச்சயமாக ஒரு அறிக்கையும் ஐநா நிராகரிக்கவில்லை. ஐக்கிய நாடுகள் சபை அந்த மூவர் கொண்ட தரிசுமன் குழுவில் மூவர் கொண்ட குழுவை நிர்வகித்தது கூட, அல்லது அதற்கான ஏற்பாடுகளை செய்தது கூட ஐநா. அந்த அறிக்கையில் பல்வேறுபட்ட ஆதாரங்கள், இன்று அந்த அறிக்கை பற்றி எல்லாம் பேசப்படுவதில்லை, புதிய தரவுகளை புதிய ஆதாரங்களை திரட்டுகிறோம் என்று ஐநா கூறினால் ஐநாவும் இதை ஒரு தொழில் முயற்சியாக பார்த்து விட்டதா? ஈழத்தமிழர்களுடைய அந்த உயிரிழப்புகளையும் ஈழத்தமிழர்களுடைய பாதிப்பையும் அதை வேணுமென்றால் அப்படியான அடிப்படையில் இருக்கலாம். யதார்த்த ரீதியில் நாங்கள் பார்க்கும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்றால், தரிசுமனுடைய அறிக்கை மட்டுமல்ல, நவநீதம் பிள்ளையினுடைய காலத்தில் வந்த அறிக்கை சகலதும் நிச்சயமாக இதுக்கு ஒரு ஆதாரபூர்வமாக சேர்க்கப்படுகின்றது. ஒவ்வொரு தீர்மானம் முன்னேற இவை யாவும் அங்கு காட்டப்படுகின்றது. இப்படியான அறிக்கைகள் இருக்கின்றது. தரிசுமனுடைய அறிக்கையை ஸ்ரீலங்கா தான் நிராகரித்தது மட்டுமல்ல, அதற்கு தரிசுமன் அறிக்கை என்றும் பெயர் வைத்தார்கள். ஆனால் இங்கு நான் ஒரு முக்கிய விடயத்தை சொல்ல வேண்டும். இன்று பாருங்கள், சிலர் ரோம் சச்சுவினுடைய 15, அதாவது ஆர்டிக்கல் 15, அதை பெரிய விடயமாக கதைக்கின்றார்கள். அந்த பதினைஞ்சாவது சாரத்தை நாங்கள் வடிவாக ஆராய்ந்தால் அங்கு என்ன சொல்லப்படுகின்றது என்பதை மக்கள் அறிய வேண்டும். இந்த மனித உரிமை சபையினுடைய இறுதி தீர்மானத்துக்கும், அதாவது ரோம் சச்சு ரோம் சாசனத்தில் 15 சாரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இதில் சாரம் 15 என்று சொல்லிவிட்டு மொட்டையாக விடப்படாது. அதனுடைய 2 பகுதியை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், அங்குள்ள ப்ரொசிக்யூட்டர் அதை ஏற்க பொழுது மேலதிக சாட்சியங்கள் ஆதாரங்களை தேடுவார். எப்படியாக தேடுவார் என்றால், ஒரு சட்ட ரீதியான சட்ட அங்கீகாரம் பெற்ற ஐக்கிய நாடுகள் சபை அல்லது அதற்குரிய
அதனுடைய பக்க அமைப்புகள் போன்றவற்றிடம் தேடுவார்கள் என்றது இருக்கின்றது. இங்குதான் இந்த கடைசி தீர்மானத்தையும் பல தீர்மானத்தையும் நிராகரித்தவர்கள் 15-ஆம் சாரத்தை பற்றி கதைக்கும் பொழுது அவர்கள் ஒரு உண்மையை உணர்கின்றார்கள் என்பது இங்கு புரிகின்றது. என்னவென்றால், இன்று ஐநா ஆணையாளர் சொன்ன விடயம், நாங்கள் சாட்சிகள் தேட ஆரம்பித்து விட்டோம், ஆதாரங்கள் தேட ஆரம்பித்து விட்டோம் என்பது நிச்சயமாக ஐசிசிக்கு ஒரு கட்டத்தில் இது போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அங்கும் 15-ஆவது சாரம் மட்டுமல்ல, 15-ஆவது சாரத்தில் பிஸ்ஸை வாசிப்பவர்கள், பிஸ் என்பது 15-ஆவது பி சாரம், பியையும் வாசிப்பவர்கள் வேறு பல கேள்விகளையும் கேட்கலாம். ஆகையால் மொட்டையாக 15-ஆம் சாரத்தின் மூலம் நாங்கள் எல்லாம் செய்யலாம் என்பதை விட 15-ஆவது சாரத்தில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது, அதற்கான வேலை திட்டங்கள் நடக்கின்றா என்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நடக்கின்றது. எங்கு நடக்கின்றது? ஐநா மனித உரிமை சபை மூலம் அங்கு ஒரு ஆய்வு நடைபெறுகின்றது, அங்கு ஆதாரங்கள் தேடப்படுகின்றது, பெருவாரியான பணம் செலவழிக்கப்பட்டு இந்த விடயத்தில் தேடுகிறது. ஆகையால் ஒன்றை மட்டும் அடித்து வைத்து சொல்லுவேன், தமிழில் வடக்கு கிழக்கில் நடந்த இன அழிப்பு, மனித உரிமை மீறல் போன்ற விடயங்களை ஐக்கிய நாடுகள் சபை கையாளுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விடயங்கள் மெல்லமாகத்தான் செல்லும், நிச்சயமாக செய்யும், அது நான் நீண்ட காலமாக சொல்லி வருவது. ஆகையால் அந்த விடயத்தில் நிச்சயமாக அவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றவும் இல்லை. இது அரசியல்வாதிகளுடைய மிகவும் மெத்தனமாக இருந்தாலும் ஐநா அந்த விடயங்களை கையாளும் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அப்படித்தான். ஆனால் நீங்கள் நீங்கள் பாருங்கள், இந்த யுத்தத்தோடு தொடர்புபட்டவர்கள், யுத்த குற்றங்களோடு தொடர்புபட்டவர்கள், யுத்த குற்றங்களுக்கு காரணமானவர்கள், காணாமல் போதலுக்கு காரணமானவர்கள் அனைவரும் அவருடைய வயதின் அடிப்படையில் ஒரு ஒரு வேளை இந்த உலகத்தில் வாழாத காலத்தில் இந்த அறிக்கைகள் ஒரு கண்டனமாகவும் தமிழர்களுக்கு இடம்பெற்றது ஒரு இன அழிப்பும் என்று வருவதனால் என்ன நலன் இருக்குது? அருமையான கேள்வி. இன்று பாருங்கள், நாங்கள் எங்களில் உள்ள சிக்கல் என்னவென்றால், இது ஒரு சர்வதேச அரங்குக்கு வந்துவிட்டோம். தமிழருடைய விவகாரம் இப்பொழுது ஒரு சின்ன ஒரு கூட்டில் இல்லை, இது ஒரு சர்வதேச விவகாரமாக வந்துவிட்டது. அப்பொழுது வந்த இடத்தில் நாங்கள் மற்ற சர்வதேச ரீதியாக மற்ற நாடுகளில் மற்ற இன மக்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் ஆராய வேண்டும். ஆராயும் பொழுது நான் எப்பொழுதும் சொல்லி வருவது ஆர்மேனியம் மக்களுடைய இன அழிப்பு, இனப்படுகொலை, ஜினோசைட். அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தால் 70 ஆண்டுகள் சென்றிருக்கின்றது. இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகின்றேன். ஆகையால் அரசியல்வாதிகள் கட்சிகளை பிரித்துவிட்டு தமக்கு வாக்கு தேடுவதற்காக சொல்லும் விடயங்கள் உண்மை அல்ல. ஆர்மேனிய இனத்தினுடைய யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியும் அந்த கால சூழ்நிலையும் சற்று முன்னர் ஒரு நீங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம், நடைமுறை நாட்களில் இடம்பெற்ற உலகில் இடம்பெற்ற மிக பெரும் ஒரு பேரவலம் அல்லது மனித உரிமை மீறல் அல்லது இன அழிப்பு என்று சொன்னால் அது ஈழத்தமிழர்களையே அனைவரும் கூறுகின்றார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போன்று அவை இடம்பெற்ற நீண்ட நாட்கள் தரவுகள் சேமிப்பதில் பல்வேறுபட்ட தொழில்நுட்ப சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் ஈழத்தமிழர்கள் 2009 அவர்களுடைய பிற தரவுகள் இன்றும் ஆவணப்படுத்தப்பட்டு சிங்கள இராணுவம் கூட அதற்கு பலர் சாட்சியாக மாறியிருக்கின்றார்கள். இன்று எத்தனை ஆண்டுகள் கடந்திருக்கின்றது? அப்படியாய் நீங்கள் கூறுவது போன்று ஈழத்தமிழினமும் 75 ஆண்டுகளை கடக்க வேண்டும். என்னவென்றால், நாங்கள் ஒரு விவகாரத்தை மாத்திரம் பார்க்கப்படாது, சின்னொரு பட்டக்கணர்கள் மாத்திரம் நின்று ஆய்வுகள் செய்யப்படாது. ஆய்வு என்பது ஒரு உலகம் பரந்த அளவில் நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கு நாங்கள் இப்பொழுது கதைப்பது பொறுப்பு கூறலும் ஆதாரமும் மற்றது சாட்சிகளும். இது ஆர்மீனியனுடன் பார்க்கும் பொழுது குறுகிய காலம், இப்பொழுது 13 வருடம் அல்ல, நான் சொல்வேன் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக மிகவும் மோசமான விடயங்கள் நடக்கின்றது. ஜினசைடு என்ற விஷயத்தை நாங்கள் அந்த காலத்திலிருந்தே பாவித்தோம். ஜினசைடு ஒரு புதுச்சொல் அல்ல தமிழ் மக்களுக்கு, அது எப்போவோ இருந்து பாவிக்கப்பட்டது. அதை நிறைவேற்றுவதற்கான வழிகள் இப்பொழுதுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதை என்னத்தை நான் சொல்லுகின்றேன் என்றால், நீங்கள் இப்படியாக நாங்கள் விடயங்களை செல்லும் பொழுது சிவில் சொசைட்டி, அதாவது உண்மையான மனித உரிமை செயற்பாட்டாளர், இங்கு பாசாங்கு செய்யும் மனித உரிமை செயற்பாட்டாளரும் இருக்கின்றார்கள், அது அதவர்கள் பற்றி நாங்கள் கதைக்கவில்லை. உண்மையான ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் வேலை செய்யும் பொழுது அவர் எவ்வளவு சர்வதேச மட்டத்தில் ஸ்ரீலங்காவினுடைய பெறப்பெரிய பற்றி பார்ப்பார். இது நிச்சயமாக ஸ்ரீலங்காவை நீங்கள் குறைத்து கணிக்க முடியாது. இந்த பெறப்புரை விடயத்தில் அவர்கள் 70 வருடம் தமிழீழ மக்களை பேய் காட்டி வந்தவர்கள் அரசியல் விடயத்தில். பிறகு மனித உரிமை, இன அழிப்பு போன்ற விடயங்களுக்கு அடுத்ததாக வந்து அதையும் சமாளிக்கக்கூடிய கட்டித்தனத்தில் வந்தவர்கள் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக
அவர்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததை தொடர்ந்து அவர்கள் பெரிய சிக்கலில் நிற்கின்றார்கள் ஒழிய அவர்கள் பரப்புரிய நீங்கள் குறைத்து கணிக்க முடியாது. ஆகையால் தமிழீழ மக்கள், வடக்கு கிழக்கு மாநில மக்கள் ஆகிய நாம் இந்த பரப்புரைக்கும் ராஜதந்திரத்துக்கும் சரியான முறையில் வேலை செய்யாத கட்டத்தில் நாங்கள் அதில் தவறுவோம். அந்த விடயத்தில் நான் உங்களுடன் ஒத்துக்கொள்கின்றேன். பாருங்கள், இவ்வளவு விடயங்கள் நடந்திருக்கிறது, இவ்வளவு சாட்சியங்கள் இருக்கிறது, இவ்வளவு தீர்மானங்கள் வந்த கட்டத்திலும் நாங்கள் சர்வதேச ரீதியாக சரியான முறையில் நமது அரசியலையும் ராஜதந்திரத்தையும் நகர்த்தாத கட்டத்தில் எல்லாம் விழலுக்கு நினைத்த நீராகத்தான் முடியும். இது நீண்ட காலம் போகுமா இருந்தால் மிகவும் கஷ்டம். இன்று நான் தான் கட்டுரையில் எழுதியிருக்கிறேன், அம்பாறையில் துவங்கிய குடியேற்ற திட்டம் இன்று தகட்டி மழையும் வந்துவிட்டது, புத்த சமயம் எல்லாம் வந்துவிட்டது. ஆகையால் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். மக்களுக்கு ஆதங்கம் இருக்கின்றது, இதை கெதிப்படுத்த வேணும். ஆனால் எம்முடைய அரசியல் ராஜதந்திர செயற்பாடு எப்படி இருக்கின்றது பார்க்க வேண்டும். ராஜதந்திரம் இரண்டு தளத்தில் இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று தாயக நிலப்பரப்பு ஒன்று, அடுத்தது புலம்பெயர் நிலப்பரப்பு. அப்படியாயின் ரெண்டு இடங்களிலும், புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடிய ராஜதந்திரம் தாயக நிலப்பரப்பில் நீங்கள் குறிப்பிடுவதோடு ஒத்து செல்லக்கூடிய தன்மை இருக்கின்றது. அரசியல் கட்சிகள் தமக்கு ஏற்றாற்போல் ராஜதந்திரங்களையும் கொள்கைகளையும் வகுத்துக் கொள்கின்றது. புலம்பெயர்ந்த தேசங்கள் குறிப்பாக இந்த ராஜதந்திரங்களில் அவர்களும் தங்களுக்கென்ற ஒரு கொள்கைகள் அல்லது தங்களுக்கென்ற ஒரு நிலைப்பாடுகளோடு பொது கொள்கை அல்லது பொதுத்தன்மை இல்லாமல் இந்த இந்த விவகாரங்களை கையாளுவதன் வெளிப்பாடுதானா இந்த தேக்க நிலைக்கு காரணம்? நிச்சயமாக உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், நாங்கள் அரசியல் ராஜதந்திரம் என்பது நாங்கள் புது தத்துவங்கள், புது அணுகுமுறைகள். இன்று புலம்பெயர்ந்த தேசங்களில் பிரித்தானியா, பிரான்ஸ், அதே போன்று கனடா என்று, ஐரோப்பிய தேசம், ஆஸ்திரேலியா என்று பல்வேறுபட்ட நாடுகளினுடைய செயற்பாட்டாளர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் பிழைகளில் தொடர்ந்து பயணிக்கிறார்கள். நல்லது. என்னவென்றால், நாங்கள் இங்கு ஒன்றை பார்க்க வேண்டும். அரசியல் ராஜதந்திரம், அரசியலும் ராஜதந்திரம் என்பது நாங்கள் புதியொரு அணுகுமுறை, புதியொரு தத்துவங்கள் இங்கு கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. போர்க்காலத்தில் எப்படியாக நம்முடைய ராஜதந்திரம் இருந்ததோ, போர்க்காலத்தில் எப்படியாக நம்முடைய அரசியல் இருந்ததோ, அதை நகர்த்த வேண்டியதுதான் நம்முடைய கடமை ஒழிய, இதுக்கு புது தத்துவங்களும் புது வியாக்கியானங்களும் கொடுப்பது, புது விதத்தில் அணுகுவது எல்லாம் தவறு. 2009 பின்னர் தமிழர்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அனைவரும் தமக்கு ஏற்றாற்போல் தான் எழுதி கொண்டார்கள். அதற்கு முன்னர் ஒரு பொதுவான நிலைப்பாடு இருந்தது. இன்று ராஜதந்திரம் என்று என்கின்ற ரீதியில் பலர் பல்வேறுபட்ட புதிய ராஜதந்திர கதைகளையும் கூறுகின்றார்கள் தானே? நீங்கள் சொல்வது 100க்கு 100 சரி. இங்கு நீங்கள் ஈழத்தமிழர்கள் அல்லது ஈழத்தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் விமர்சனம், அது நியாயமானது, அது ஒரு புறம் இருக்க, புலம்பெயர் தேசங்களிலும் அதே பிழையைத்தானே நீங்கள் விடுகிறீர்கள்? அதனை திருத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறீர்களா? தம்பி, தமிழரசு, நான் உங்களுடைய நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருக்கின்றேன். ஒன்று, புலம்பெயர்வாத தேசத்தில் புலன்பெயர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். இவர்கள் முன்னுக்கு நின்று எல்லாத்தையும் கூத்தடித்து அவர்களுக்கு பின்னணி, பயங்கரமான பின்னணிகள், வேர்கள் எங்கிருக்கின்றது என்பது எமக்கு தெரியும். அது காலப்போக்கில் நாங்கள் நிச்சயமாக வெளியிடுவோம். ஒரு விடியமும் காலை எழுந்தவுடன் முகமூல் ஜவான்கள் துவங்கி விடுவார்கள். அவரை விமர்சிக்க, இவரை விமர்சிக்க, ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனைகள் வேறு ஒன்றுக்கும் போகப்படாது, தங்களுடைய சிந்தனைக்குள் நிற்க வேண்டும் என்று. இதை செய்வர்களையும் தெரியும். புலம்பெயர் அமைப்புகளின் பின்னால் ஆபத்தானவர்கள் வழிநடத்துகிறார்கள் என்று கூற வருகிறீர்கள்? நிச்சயமாக 2009 மே அல்ல, அதற்கு முதலே இருந்து செய்தார்கள். அதை நாங்கள் கண்டோம். அதை அந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டியவர்களுக்கு கொடுத்தோம். அவர்களுக்கு அதற்கு நேரம் இருக்கவில்லை அப்பொழுது அவர்களை பார்ப்பதற்கு. இன்று அவர்கள்தான் முன்னணியில் நிற்கின்றார்கள். இன்று நான் ஒன்றை கேட்கின்றேன். ஒரு போராட்ட காலத்தில் தமிழருடைய விடயத்திலேயே அக்கறை இல்லாதவர்கள், தமிழருடைய விடத்தை பற்றி கதைக்க போனவர்களுக்கு வீட்டில் உள்ள நாய்களை அவிட்டு விட்டு கலைத்தவர்களும், எமது வீட்டு முத்தத்திலேயே நீங்கள் அரசியல் கதைத்து கொண்டு விடுதலை புலிகளை பற்றி கதைப்பவர்கள் இங்கு வரப்படாது என்று சொன்னவர்கள், இன்று சர்வதேச மேடைகள் நின்று உங்களுக்கு தமிழீழம் எடுத்து தருவோம், யுஎன்ல நின்று தமிழீழம் எடுத்து தருவோம், பிரித்தானிய பெல்ஜியத்தில் நின்று தமிழீழம் எடுத்து தருவோம் என்று சொல்லும் பொழுது அங்கு எவ்வளவு தூரம் ஒரு மசவாசமான வேலை திட்டங்கள் இருக்கிறது என்பதை யாவரும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இதை எதிர்த்து அவர்கள் சிலர் செய்யாத காரணம் அவர்களுடைய பின்னணி, பயங்கரமான பின்னணி, மிகவும் ஆபத்தான பின்னணிகளுடன் அவர்கள் நிற்கின்றார்கள். ஆகையால் நான் எப்போதும் சொல்லி வருவது, பணத்துக்கு ஆசைப்பட்டவர்களும் பணத்துக்கு வசூலித்தவர்களும்
பணத்தையே சிந்தனையாக கொண்டவர்கள் நிச்சயமாக குழப்பங்காசிகளைத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு ராப்பல் சிந்தனை, ஆரை குழப்பலாம், ஆரை இதண்ணலாம், ஆரை நாசமாக்கலாம். அவர்களுக்கு தமிழின சிந்தனையோ, உங்களுடைய கருத்து மூலம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா? தாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் நம்ப முடியாது, புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளையும் நம்ப முடியாது. நோ, நான் அப்படி சொல்வதை விட விசேடமாக 2000 பின்னுக்கு உதயமானவர்கள் தலைமுறை ஒருவரை பற்றி நான் பிரான்சில் இருக்கும் ஒருவரை பற்றி அறிந்தேன். அவருடைய அவரை பற்றிய சிந்தனை ஆஸ்திரேலியாவிலும் கனடாவிலும் உள்ள தமிழ் மக்களுடைய சில தமிழ் மக்களுடைய சிந்தனை, அந்த அண்ணன் இளமரகாய தலைவர் போல இருந்து வேலை செய்தார் என்று கதைக்கிறாங்க, அண்ணி என்று தான் கதைக்கிறாங்க. நீங்கள் இப்போது குறிப்பிட்ட இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டீர்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் விடுதலை புலிகள் அமைப்பை குறிப்பிட்டீர்கள். விடுதலை புலிகள் அமைப்பை விமர்சித்தவர்கள், அவர்களை அவர்களுடைய கருத்துக்களை ஏற்க மறுத்தவர்கள் எல்லாம் இன்று விடுதலை புலிகளின் தலைவர்கள் போன்றே தங்களை நிர்வகித்துக் கொள்கிறார்கள் என்று. அதனை நீங்கள் அன்று ஒரு மிகவும் ஒரு துன்பியலான சம்பவமாகவே பதிவு செய்கின்றீர்கள். அப்படியாயின் இப்போது அவர்கள் பொது வழியில் வருகின்ற போது அவர்களை மக்கள் அங்கீகரிக்கிறார்கள்? நிச்சயமாக அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் மனித உரிமையை ஒரு வியாபாரமாக்கி இருக்கின்றார்கள். அவர்கள் வில்லங்கமாக பல செயற்பாடுகளை செய்கின்றார்கள். அவர்கள் தாங்கள் தான் இந்த தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்று அவர்களுடைய அமைப்புகளுடைய பெயர்கள் எல்லாம் ஒரு புது விதமான பெயர்கள். வெளிநா ஒரு புதுக்க வரும் ஒரு நபருக்கு அந்த அமைப்பினுடைய பெயரை பார்த்தால் இவர்கள் தான் ஏதோ உலகத்தை ஆளப்போகின்றார்கள், உலகத்தில் கொண்டு போகிறார்கள் என்ற சிந்தனைகள் வேறும். இங்கு நாங்கள் என்னத்தை பார்க்க வேண்டும் என்றால், எமது தாய மண்ணான வடக்கு கிழக்கை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும். 70 எமக்கு அரசியல் எந்த உரிமைகளும் இதுவரையில் எந்த சிந்தனையும் எந்த அள்ளளவும் கிடைக்கவில்லை என்றதை சிந்திக்க வேண்டும். இன்று எமக்கு ஒரு இன அழிப்பு கிடைச்சும் அதற்கான சரியான தீர்வு பெறவில்லை என்றதை சிந்திக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நாங்கள் அன்றும் பயணித்தோம், இன்றும் பயணிப்போம், உயிருடன் இருக்கும் வரையும் பயணிப்போம். இதைத்தான் எல்லாரும் செய்ய வேண்டும். ரணில் அவர்கள் பிரித்தானியா பிரான்ஸ் தேசங்களுக்கு அரசு முறை பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அந்த பிரயாணம் அவருடைய பயணத்தின் போது ஈழத்தமிழர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளையும் இரண்டு இடங்களிலும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அங்கு வந்து தான் பல்வேறுபட்ட தீர்வு திட்டங்களை தமிழர்களுக்கு வழங்க இருப்பதாகவும் வழங்குவதற்கு முயற்சிகள் செய்துவிட்டேன் என்றும் கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். நீண்ட காலமாக நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் கூட குறிப்பாக இலங்கை அரசினுடைய பிரதிநிதிகளோடு நேரடியாக ஒரு மோதல் நிலையை மனித உரிமைகள் சபை விவாதங்களின் போது முன்வைக்கக்கூடிய ஒருவர், நல்லாட்சி காலத்திலும் மிக கடுமையாக விமர்சித்தவர்களுள் நீங்களும் ஒருவராக இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கின்ற போது மீண்டும் ரணில் அவர்கள் களத்துக்கு வந்திருக்கின்றார். இவருடைய இரண்டு நாட்டு பயணங்களையும் நீங்கள் என்ன வகையில் நோக்குகிறீர்கள்? என்ன செய்வதென்றால், பாருங்கள், ரணில் சரியோ கிளியோ ஒரு தேர்தலில் வெற்றி இல்லாதவர், சரியான சட்ட ரீதியாக அரசியல் ஜாப்பின் அடிப்படையில் அரங்கேறிவிட்டார். இன்று அவர் முடிக்குரிய ஜனாதிபதியாக ஸ்ரீலங்காவில் திகழ்கின்றார். அதற்காக நாங்கள் அவருடன் பயத்தோ அவருடன் போட்டி போட்டோ பிரயோசனம் இல்லை. எமக்கு தெரிந்த ஒரு அடிப்படை உண்மை என்னவென்றால், ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் நிச்சயமாக எதுவும் பெறப்போவதில்லை. உண்மையில் நான் இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். கடந்த வாரம் ஒரு கொழும்பு பத்திரிகையில் நான் வாசித்த ஒரு செவ்வி அஜன் பொன்னப்பலம், அதாவது அவரைத்தான் ஒரு தமிழத்தின் தந்தையாக சிலர் பார்க்கின்றார். அவர் சொல்லுகின்றார், அவருடைய செவ்வியில் என்ன சொல்லுகின்றார் என்றால், சமஸ்தி உள்நாட்டில் பெறக்கூடிய சாத்வியர் கூறுகள் இருப்பதாக அவர்களுக்கு தென்படுகின்றதாம். நான் தெரியாமல் கேட்கின்றேன். அதே செவ்வியில் அவர் சொல்லுகின்றார், எம்பிக்கள் 18, அதிலும் 5 அரசாங்கத்தை இருந்தவர்கள், இந்த 13 விடாப்பிடியாக நின்று ஒன்றை நிறைவேற்றலாமா? சமஸ்தி ஸ்ரீலங்காவில் கிடைக்கும் ஒரு சாத்திய கூறுகள் உண்மையில் இருக்கின்றதா? அப்படியானால் 70 இருந்த நமது அரசியல் தலைவர்கள் சாத்தியமாக போராடியவர்கள், பிறகு அதன் பின்னர் விடுதலை போராட்டம் வந்து தமிழீழமே உருவானது, இப்படியான கட்டங்களில் சமஷ்டி அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியம் தென்படுகின்றது என்று அஜன் பொன்னப்பிள்ளை சொல்லும் பொழுது, இது எப்படியான ஒரு அரசியல் என்பதை நான் அறியவில்லை.
இன்னும் ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நீங்கள் குறிப்பிட்டதை விட அது அவைதான் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்தியாவை பகைக்கவில்லை, அதனையும் குறிப்பிட்டுவிட்டு 13 திருத்தச் சட்டம் தொடர்பிலும் அவர் மிக தெளிவான ஒரு கருத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். பலர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் அல்லது கஜேந்திரகுமாராக இருக்கலாம், இந்தியாவுக்கு எதிரானவர், 13 திருத்தச் சட்டத்துக்கு எதிரானவர் என்கின்ற கருத்தை முன்வைக்கின்ற போது அவர் தன்னுடைய சபையில் அதற்கு நேர் எதிரான கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இதனையும் நீங்கள் அதனோடு இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. உண்மையில் எனக்கு அந்த செவ்வியை பார்த்தது வாசித்த பின்னர் உண்மையில் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, இப்படியாக இவர் உண்மையில் அரசியல் கதைக்கின்றாரா அல்லது என்ன கதைக்கின்றார்? அரசியல் கதைப்பவராக இருந்தால் பழசு அவ்வளவு மறந்து புதிய தத்துவங்கள் புதிய புதிய முறைகளை முன்வைக்கின்றார். இன்னும் ஒன்று சொல்லுகின்றார், இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கும் 13 ஒற்றுமை இல்லையா. அவர் சொல்லுகின்றார், 13 ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது, இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்தியாவினால் கொண்டு வரப்பட்டது. 13 திருத்த சட்டம் வருவதற்கு வழிவகுத்ததே இலங்கை இந்திய ஒப்பந்தம். இதை எந்த தத்துவ ஞானியோ எந்த புத்திஜீவியோ யாரும் மறக்க முடியாத ஒரு தத்துவத்தை அவர் மாறி சொல்லுகின்றார். உண்மையில் நான் சொல்லுகின்றேன், செவ்விகள் கொடுப்பதற்காக நாங்கள் பழசில் முந்தி என்னத்தை சொன்னோம் இப்பொழுது என்னத்தை சொல்லுகின்றோம் என்பதை மறந்து கதைப்பது தவறு. அங்கு 13 திருத்த சட்டத்தை பற்றி அவர் கதைக்கும் பொழுது பாருங்கள், இன்று தயிட்டியில் விகாரைக்கு முன்னுக்கு 10-15 பேர் இருக்கின்றார்கள் அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள். 13 திருத்த சட்டத்துக்கு தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் விடயத்துக்கு பெரிய கூட்டத்தையே போட்டு குழப்பினார்கள். இன்று தயிட்டியில் உள்ள இதுக்கு 10-15 பேர் இருக்கின்றார்கள். உண்மையில் நான் தெரியாமல் இருக்கின்றேன், இந்த விகாரை கட்டும் பொழுது இவர்களுக்கு தெரியாதா? விகாரை கட்டும் பொழுது இவர்கள் எங்கு போனார்கள்? இப்பொழுது தன்னும் இந்த முழு வடக்கு கிழக்கு வாழ் மக்களை சேர்த்து இந்த விகாரைக்கு எதிராக ஏதாலும் செய்ய முடியவில்லையா? ஆகையால் தமிழரசு, நீங்கள் கேட்கும் கேள்விகள் நியாயமானது, உங்களுடைய அனுபவ ரீதியாக கேட்கின்றீர்கள், உங்களுக்கு நிறைய அரசியல் அறிவு இருக்கின்றது பலருடன் செவிகளை எடுக்கும் பொழுது. ஆனால் நாங்கள் சில விஷயங்களை யதார்த்தமாக பார்க்கும் பொழுது அங்கு பல பல தவறுகள். அதாவது என்னுடைய கருத்து கஜேந்திரகுமார் அவர்கள் கூறிய கருத்தை தான் நான் முன்வைத்தேனே ஒழிய நான் மேலதிகமாக எதனையும் இணைத்து கூறவில்லை. இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. புலம்பெயர்ந்த தேசங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அரசியல் தஞ்சம் கோரியவர்கள் அவர்களுக்கென்று வழங்கப்படுகின்ற ஒரு பிரதானமான கடவுச்சீட்டு இருக்கின்றது புலம்பெயர்ந்த நாடுகளில். அண்மையில் ஓரிரு நாட்களாக ஒரு கதை பரவலாக எல்லா இடங்களிலும் கதைக்கப்படுகின்றது. அவை ஊடக செய்திகள் அல்ல, கதைக்கப்படுகின்றது. அரசியல் தஞ்சம் கோரியவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட கடவுச்சீட்டில் இலங்கை செல்லலாம் என்று. அந்த கருத்து தொடர்பில் நீங்களும் அறிந்திருப்பீர்கள். மனித உரிமைகள் செயற்பாடுகளை தாண்டி பல்வேறுபட்ட புலம்பெயர்ந்த மக்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த கருத்து எந்த அளவில் உண்மைத்தன்மை இருக்கின்றது, அல்லது அப்படியான ஒரு கருத்து எழவில்லையா, அல்லது அந்த கருத்து எழுந்ததற்கான மூலம் என்னவாக இருக்கின்றது? உண்மையில் நீங்கள் சொன்ன விடயம் நன்றாக நான் அறிந்த விடயம். என்னுடன் பல பேர் கேட்டிருந்தார்கள். உண்மையில் என்னை பொறுத்தவரையில் நான் இதை செய்தவரை அவருடைய பெயரை சொல்லி அவரை அவமானப்படுத்த விரும்பவில்லை. இது ஒரு குசும்பு. என்னவென்றால், கனடாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு சென்று அல் சப்ரி, விஜயதாசா போன்றவர்களை கன்று படம் எடுப்பதற்கு சென்ற ஒருவரினால் ஆரம்பிக்கப்பட்ட கதை தான் இந்த கதை. இது உண்மையில் எந்த விதத்திலும் யதார்த்த ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ நடைமுறைக்கு சாத்தியமற்ற விடயம். ஒரு தமிழன், ஈழத்தமிழ், எந்த விடயத்தை நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள்? அதாவது இந்த கடவைச்சீட்டு வச்சிருக்கிறவர்கள் ஸ்ரீலங்காக்கு செல்லலாம் என்பது நான் ஒன்றை விளங்கப்படுத்த வேண்டும். ஒரு அகசி அந்தஸ்து வெளிநாட்டில் ஒருவருக்கு கிடைக்குது என்றால் ஈழத்தமிழருக்கோ இந்த தமிழருக்கு யாருக்கோ அது ஜெனிவா சட்டம், ஜெனிவா கன்வென்ஷனுக்கு கீழ்தான் அந்த அங்கீகாரம் வழங்கப்படுகின்றது. இதை வந்து ரணிலோ அங்கு ஸ்ரீலங்காவிலிருந்தோ அவர்கள் வெளிநாட்டு அந்நிய செலவாணியை கூட்டுவதற்காக எங்களை கூப்பிடுவதோ அல்லது நாங்கள் செல்வதோ அவர்களுக்கு லாபம் ஒழிய, இந்த அடிப்படையில் அகதி கடவச்சுக்கிட்டு வச்சிருப்பவர் யாராவது ஸ்ரீலங்காவுக்கு சென்று வந்தால் அவர்களுடைய இது நிராகரிக்கப்படும், அத்துடன் அவர்களுடைய நிலைமைகள் மாற்றப்படும். இது அந்த அந்நிய செலவாணியை பெற்றுக் கொடுப்பதற்காக ஒருவரால் துவக்கப்பட்ட விடயம். அது இந்த வித அருகதையற்ற விடயம். உண்மை என்னவென்றால், வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோரின யாரும் அந்த நாடு மட்டுமல்ல இன்னொரு நாடுகளுக்கு அவர்கள் அந்த அகதி அந்தத்து உள்ள கடவுச்சுடன் செல்ல முடியாது. சென்று வந்தால் இந்த நாட்டில்
நிச்சயமாக அது நிராகரிக்கப்படும். உண்மையில் பிரான்சில் என்ன நடந்ததென்றால், சுனாமி வந்த பொழுது பிரான்ஸ் அரசாங்கம் மனிதாபிமான அடிப்படையில் அந்த கடவுச்சீட்டு வச்சிருந்தவர்களை ஒரு மாதம் சென்று வரலாம் என்று ஒரு விசேட ஒரு தாளை கொடுத்து அனுப்பி வந்தார்கள். தாய் தகப்பனை பார்க்க, பெற்றாரை பார்க்க, உடைமைகளை பார்க்க என்று சுனாமி காலத்தில். இது இந்த நாட்டு அரசாங்கத்தினால் தான் முடிய, அந்தந்த வெளிநாட்டு அரசாங்கங்கள் அந்தஸ்து கொடுத்தவர்களை தான் செய்ய முடியுமே ஒழிய, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினாலோ அல்லது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு வெளிநாட்டு செலவாணி வழங்குவதற்கு வக்காலத்து வாங்குவராலோ செய்ய முடியாது. இதெல்லாம் ஒரு பேக்காட்டு கதை, தங்களை ஒரு பிரபல்யமாக்குவதற்கான கதைகள். இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழ் தேசிய அரசியல் என்பது, இன்று தமிழ் தேசியம் என்பது மூன்று வகையாக கதைக்கப்படுகின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, நேஷனல் தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று மூன்றாக இருக்கின்றது. இதனை தாண்டியும் அங்கு இதர கட்சிகளும் இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உருவாக்கம் உங்களுக்கு தெரியும், அதனுடைய பிளவுகளும் உங்களுக்கு தெரியும். பிளவை தொடர்ச்சியாக யார் ஏற்படுத்தினார் என்பதும் கிருபாகரன் நன்கு அறிந்திருக்கின்றார். ஆனால் இப்போது அதனை வெளிப்படையாக கூறுவாரோ தெரியாது. இப்படி இருக்கின்ற போது இந்த உடைவுகள் அல்லது எல்லோரும் இப்படியாக சிறு சிறு குழுக்களாக தமிழ் தேசியம் பேசுவது எதிர்காலத்தில் எந்த அளவில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும்? நல்லது, தமிழரசு உங்களுக்கும் அந்த விடயங்களில் பங்குகள் இருக்கின்றது. என்னவென்றால், தமிழர் கூட்டமைப்பு சின்ன பின்னமாக போய்விட்டது. இனி எந்த கூட்டமைப்பை கொண்டு வந்தாலும் அது ஓட்டப்போவதல்ல. இதை நான் முந்தைய ஒரு செவியில் சொன்னால், எந்த கூட்டமைப்பு வந்தாலும் திரும்பவும் உடையும். காரணம், தமிழர் கூட்டமைப்பை அவர் கஜன் பிரதமர் தன்னுடைய செவ்வியில் ஒரு விடயத்தை சொல்லுகின்றார், மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று. தமிழ் தமிழருக்கு 2009 மேற்கு பிறகு மிஞ்சி இருந்த ஒரு பலம் பொருந்திய அரசியல் கட்சியை உடைத்ததே அவர். அது மாபெரும் துரோகத்தை செய்தவர் கஜன் பொன்னம்பலம். நான் அந்த விடயத்துக்கள் பெரிதாக போகாமல் சொல்லுகின்றேன். இங்கு சரியான விதைகள் போட்டப்பட்டிருக்கின்றது. சிங்கள பௌத்த அரசினுடைய புலனாய்வுகளினால் சரியான விதைகள் ஒழுங்காக போட்டப்பட்டு, எந்த விதத்திலும் தமிழ் அரசியல் கட்சிகளோ தமிழ் புலம்பெயரால் அமைப்புகளோ யாரும் ஒற்றுமைப்படாத விதத்தில் நியாயமான பணங்கள் செலவழிக்கப்பட்டு இது செய்யப்படும் வேலை திட்டங்கள். இதனால் நிச்சயமாக நாங்கள் வேணுமென்றால் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் இன்னும் ஒரு செவி எடுக்கும் பொழுது இன்னும் பல கூட்டமைப்புகள் வந்திருக்கும். ஆகையால் இப்பொழுது அங்குள்ள அரசியல் கட்சிகள் ஒரு அர்த்தமற்ற அடிப்படையில் பயணிக்கின்றது. அவர்கள் யாரை பார்த்தாலும் கேளுங்கள், தேர்தல் தேர்தல் தேர்தல், 18 எம்பிக்கள் தான் தமிழர் வர முடியும். இந்த ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் போய் என்ன செய்வார்கள், முந்தி என்ன செய்தார்கள் என்பது உலக அறிந்த உண்மை. ஆகையால் என்னுடைய கருத்து என்னவென்றால், கூட்டமைப்புகள் வரட்டும், சங்கங்கள் தொடர்ச்சியாக வரட்டும், ஆனால் அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் மிக கூடிய விரைவில் வரப்போகின்றது. அது விரும்பினவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பாதவர் ஏற்றுக்கொள்ளலாம். அதன் பின்னர் சரியான பாதையில் அங்குள்ள அரசியல் கட்சிகளும் பயணிக்கும், புலம்பெயர் தேசத்தில் உள்ளவரும் பயணிப்பார்கள். இதனால் தான் சிலர் பீதியில் உள்ளார்கள். புதுசாக அல்ல, பழைய கட்டமைப்புகள் பழைய விதத்தில் எதுவும் பயணிக்கப்படாது. ஏனென்றால் பணத்துக்கான கேள்விகள் கேட்கப்படும், சூறையாடப்பட்ட காசுகள் கேட்கப்படும், அடுத்தபடியாக இன்னுமொரு விடயங்கள் கேட்கப்படும். இந்த 13 வருடமாக இந்த தமிழரை பிரிப்பதற்கு நீ என்ன செய்தாய், உள்ள நாசகார வேலைகளை செய்தாய், இப்படியான கேள்விகள் கேட்கப்படும் என்பதற்காகத்தான் ராப்பகலாக ஃபேஸ்புக் ஜவான்கள் மக்களை குழப்பி கொண்டிருக்கார். ஆனால் மக்கள் பொறுமையாக இருந்து இன்னும் சில காலம்தான், அதற்குள் நல்ல விடயங்கள் நடைபெறும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அரசியல் மற்றும் மனிதுரிமைகள் மற்றும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்களினுடைய பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் எம்மோடு உங்களுடைய பெறுமதியான நேரத்தில் இணைந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழரசு, நன்றி நேயர்களுக்கு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.